எல்லாமே நல்லா. மேபி ஐ கேன் ஆஸ்க் யூ டைரக்ட்லி, இஃப் சம்படி சேஸ் திஸ் வாஸ் எ பிட் டூ மச் இன் விடுதலை டுவர்ட்ஸ் தி எண்ட், வாட் வுட் யுவர் ரெஸ்பான்ஸ் பி? நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா படத்துக்கும் இருக்கு. இப்போ இந்த படத்துல வந்து எனக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க, ஐ திங்க் ஐ கேன் மென்ஷன் தேர் நேம்ஸ் ஆல்சோ. அமுதன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, இசட் படம் பிடிச்சது, பட் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கடைசியில் அந்த பெண்களுக்கு எழுக்கப்படுறது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்டாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று சார், இப்போ விடுதலையில் அப்படி அது இது அவ்வளோ காட்டணுமானு கேட்குற கேள்வி இருக்குல்ல, அப்போ இன்னொரு பக்கம் எங்களுக்கு மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கோ கேள்வி இருக்குது. இப்போ நிறைய சம்பவங்கள் கேள்விப்படும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் கடந்து போகவும் செய்கிறாங்க. இப்போ விடுதலையில் அவ்வளோ வயலண்ட் காட்டுறதுக்கான காரணம் அது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அவ அந்த ஒரு கிரியேட்டராக அதை கடந்து போகவே முடியாது. இங்கே எல்லாருமே என்ன சொன்னால் ரொம்ப நியூஸாக பார்க்கும்போது ஈஸியாக கடந்துடுறாங்க, ஈஸியாக இப்போ வந்து அதை ஈஸியாக கடந்து. இப்போ வந்து ஒரு சொன்னார், வந்தோடனே சொன்னார், பெரிய மன அந்த அப்பா ஓடும்போது நான் வந்து நிறையாவது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்கு படம் பார்க்கவே பிடிக்கல மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னார். பட் அதை அப்படி விட்டுற முடியாது இல்லை. இப்போ இதை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா அதை அதை அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. நான் அந்த ஆதிக்கத்தை அந்த அதை அதை கேள்வி கேட்குறேன் அப்படிங்கும்போது எடுக்கிறதே வந்து தெரிஞ்சவங்களுக்காக எடுக்கிறது இல்லை, அதையெல்லாம் அனுபவிச்சவங்களுக்காக எடுக்கிறது இல்லை. அதை கேள்விப்பட்டும் அப்படி அவ்வளோ பண்ணுவாங்களா என்ன, எல்லா மனுஷங்க தானே அவ்வளோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் அதை சொல்கிறவங்ககிட்டயே திருப்பி திருப்பி அதே கேட்கறது இருக்குல்ல. அப்போ அவன்கிட்ட எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, அந்த பெயினை நீ பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி அந்த பெயின் நெஜம் அப்படிங்கிறத வழி இல்லாமல் நிறைவேற்றிட்டு நீ கண்ணை முடிக்கும். என்ன பண்ண முடியும், ஒரு 5 நிமிஷம் சீன் நடக்கும், 5 நிமிஷம் இருக்கும், கண்ணை முடிக்கும். பட் கண்ணை மூடினாலும் அது நிஜம்தான். இப்போ உனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிஜத்தை மாற்ற முடியாது. உனக்கு பிடிக்கணும், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நிஜத்தை மாற்ற முடியாது. அந்த நிஜம், அந்த சூடு, அந்த நிஜம், ஏன்னா படமே இவ்வளோ விஷயத்தையும் உழைக்கிறதே வந்து அந்த நிஜத்தை கடத்துவதற்கு தான். நீ அந்த நிஜமே எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அதை வந்து அந்த நிஜமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, இவ்வளோ ஒர்க்கும் இவ்வளோ உழைப்புமே வந்து அந்த நிஜத்தை எப்படியாவது உங்கள்கிட்ட கொண்டு கடத்துவதும். அந்த நிஜத்தை நீ வீட்டுக்கு போய் புரிஞ்சுக்கோ, வெளியே போய் புரிஞ்சுக்கோ, டிஸ்கஷன் பண்ணிக்கோ, என்னென்ன பண்ணிக்கும். பட் ஒரு கிரியேட்டரை பார்த்து டேரக்டர் அந்த படி இல்லை நீங்கள் அது அதிகமாக இருந்துச்சு, அந்த வயலண்ட் அதிகமாக இருந்துச்சு, எஸ் அந்த வயலண்ட் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுல, அந்த வயலண்ட் எங்கே இருக்குன்னு கேள்வி எழுப்புங்க. அந்த இடத்துக்கு தான் ஜெயகாந்தனுடைய ஒரு ஜெயகாந்தன் யாரோ கேட்டாங்க பொழுது, இந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்களே எப்படி நீங்கள் எழுதலாம், ஆனால் அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, சமூகத்தில் இப்படி ஒரு அவலம் இருக்குன்னு நான் வருத்தப்படுறேன், நான் அதை கதையாக எழுதிட்டேன் நீ வருத்தப்படுறீ அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க.